Hi friends, welcome to our channel. Today வந்து இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா friends, பேரிக்காய் வைத்து நாம வந்து ஒரு சூப்பரான ரெசிபிஸ் பண்ணலாம் friends. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து இதல வந்து ரெண்டு பேரிக்காய், கொஞ்சம் வந்து பெரிய வெங்காயம், கொஞ்சம் தக்காளி எடுத்துக்கிறேன் friends. ஃபர்ஸ்ட் வந்து பேரிக்காய் இருக்குல, அத வந்து என்ன பண்ணேனா வந்து பொடி பொடி துண்டா வந்து நறுக்கி அதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு சைடில் வந்து டிசைன் மாடலில் வந்து அடுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து பெரிய வெங்காயம் வந்து அதை வந்து பொடி பொடியாக நறுக்கினேல ஃப்ரெண்ட்ஸ், அதை எடுத்து பேரக்காய் பொடி பொடியாக நறுக்கின பேரிக்காய் துண்டை வந்து எண்ணெயில் வச்சுட்டு நடுச்சில் வந்து அந்த சின்ன வெங்காயத்தை வைக்கும், இந்த பெரிய வெங்காயத்தை வந்து நம்ம வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பெரிய வெங்காயத்தை வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு அழகான டிஸ் மாடல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு பாருங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணால் வந்து அந்த உள்ளி ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் பேருக்கு, அடுத்தது உள்ளி, அடுத்தது வந்து பின்ன வந்து கொஞ்சம் வந்து பேஸ்ட் விட்டு உள்ளியை வந்து நீக்கிட்டு நடு சென்டரில் வந்து எண்ணெய் வைக்கணும் வந்து நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணால் வந்து தக்காளி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணி வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சைட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அப்புறம் வந்து கொஞ்சம் அந்த தக்காளிக்கு மேலே கொஞ்சம் வந்து உப்பு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது வரை வந்து அந்த பேரக்காயில் உப்பு கொஞ்சம் லைட்டாக தூவியும், பேரக்காய் கூட வந்து உப்பு மிளகாய் வந்து தூவி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி சாப்பிட்டவங்க வந்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் மிளகாய் தூள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், மிளகாய் தூள் வச்சுட்டு அது வரைக்கும் அந்த பேரிக்காயில் வந்து மிளகாய் தூள் வந்து லைட்டாக தூவி விடும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இந்த பேரிக்காய் ரெசிபிஸ் முடிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து பிடித்திருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்படி வச்சு அந்த பேரக்காயை வந்து மிளகு பொடியும் உள்ளி எல்லாம் வச்சு சாப்பிடும்போது வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸு. நீங்களும் வந்து இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துச்சு எப்படி இருக்குன்னு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.